சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாலிட்டியில் ஒரு டாபிக் வந்து சிம்பிளாக பார்ப்போம். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆர்டிக்கல்னால் என்ன, ஷெடியூல்னால் என்ன, பார்ட்னால் என்ன, அப்படி ஒரு குழப்பமாக சொன்னாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இந்தியன் பாலிட்டி வந்து நல்லா தரவாக வச்சுருக்கணும் எப்போவுமே எல்லா மேட்டருமே. ஆனால் பாலிட்டி ரொம்ப முக்கியம், ஈஸியாக தான் இருக்கும். நல்லா கரண்ட் அஃபேர்ஸோடு வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி அதை தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பாலிட்டியில் பாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஷெடியூல்ஸ், பார்ட்ஸ், ஆர்டிக்கல் மூணு மட்டும் சிம்பிளாக பார்ப்போம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷெடியூல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ ஷெடியூல்னால் என்ன, அட்டவணைனால் என்ன, பார்ட் பகுதினா என்ன, ஆர்டிக்கல்னால் என்ன, இது எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமாக இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. இந்தியன் பாலிட்டியில் 25 பார்ட்ஸ் இருக்குது. ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 475 ஆர்டிக்கிள் இருக்குது. ஷெடியூல்ஸ் பார்க்கும்போது 12 ஷெடியூல் இருக்குது. இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா ஷெடியூல் வந்து 12 ஷெடியூல் இருக்குது, 25 பார்ட் இருக்குது, ஆர்டிக்கிள் 475 இருக்குது. ஒரிஜினல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 26, 1950 அன்னைக்கு இந்த அட்டவணை வந்து 8 தான் இருந்துச்சு, பார்ட் வந்து 22 தான் இருந்துச்சு, ஆர்டிக்கிள் வந்து 395 தான் இருந்துச்சு. இப்போ ஒரிஜினலி பார்த்திங்கன்னா ஜனவரி 26 அன்னைக்கு, இன்றைக்கி பார்க்கும்போது இது இருக்குது. நாளைக்கே மேபி கூட்டலாம், குறைக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நெய்தர் ஃப்ளெக்சிபிள் நார் ரிஜிட். இப்போ வந்து நம்ம வந்து அட்டவணையில் பார்க்கும் அட்டவணைங்கிறது என்ன, பார்ட்னா என்ன, ஆர்டிக்கல் என்ன, குழப்பம் இருக்கும். இப்போ வந்து வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டுங்கிறது வந்து 25. ஒரு புக் எடுத்துட்டிங்கன்னா அதில் 25 சாப்டர் இருக்குது, 25 சாப்டர் இருக்குது. ஆர்டிக்கிள் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 475 உள்ளே வந்து டைட்டில் இருக்குது, 475 டைட்டில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 நம்பர் டைட்டில், 2 நம்பர் டைட்டில், 3, 4, 5 அப்படி 11 அப்புறம் 12, 35 இப்படி நம்பர் நம்பராக மொத்தம் பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிக்கிள் இருக்குது. என்ன சார் 475 ஆர்டிக்கிள் சொல்கிறீங்க, இப்போ என்னென்னா 395 ஆர்டிக்கிள்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் படி பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிக்கிள் தான். ஆனால் கவுண்டிங் படி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 21A சின்ன சின்ன இதாக உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 475 வரும். நான் குரூப் 1 இன்டர்வியூ போகும்போது அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டாங்கன்னா 396 ஆர்டிக்கிள் என்னென்னு கேட்டாங்க. அப்போ 396 ஆர்டிக்கிள்லாம் கிடையாது, நம்பர் படி பார்த்திங்கன்னா 395 தான். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா 243A, 243B அந்த ஏபிசிடெலாம் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 475 கிராஸ் ஆகும். அப்போ வந்து டோட்டலுங்கிறது 475, நம்பர் படி பார்த்திங்கன்னா 395 ஆர்டிக்கிள் தான். இப்போ நமக்கு வந்து இதை மாதிரி பார்த்திங்கன்னா 395 ஆர்டிக்கிள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு சாப்டர், இது ஒரு சாப்டர், இது ஒரு சாப்டர், இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 25 சாப்டர் இருக்குது. அப்போ 1-4 வரைக்கும் ஒரு சாப்டர், அடுத்தது பார்த்திங்கன்னா 5-11 வரைக்கும் சாப்டர், அடுத்தது பார்த்திங்கன்னா 12-35 வரைக்கும் ஒரு சாப்டர். இந்த ஆர்டிக்கிள்லாம் சேர்ந்தது தான் சாப்டர். அப்போ ஷெடியூல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெடியூலுக்கும் பார்ட் ஆர்டிக்கிள்லாம் சம்மந்தமே கிடையாது. ஷெடியூலுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். 395 ஆர்டிக்கிளையும் பார்க்குறதுக்கு பதிலாக இம்பார்ட்டன்ட் மேட்டர் மட்டும் ஷெடியூலும் வாங்க. ஒரு 12 ஷெடியூலில் இந்தியாவுடைய இம்பார்ட்டன் எல்லாத்தையுமே அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஷெடியூலுங்கிறது இம்பார்ட்டன்ட் தான் ஃபுல்லாகவே. நம்ம ஸ்கூல் புக்கில் கூட அட்டவணைன்னு போட்டிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் மேட்டரை அட்டவணையாக காட்டியிருப்பாங்க. நமக்கு ஜாகிரபியில் கூட ரிவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த டேபிளை பார்த்தாவே நமக்கு ஜாகிரபி ரிவர்ஸ் எல்லாத்தையும் படித்த மாதிரி இருக்கும். அப்போ இம்பார்ட்டன்ட், அப்போ அந்த பாடத்தில் இம்பார்ட்டன் அந்த டேபிள் தான். அதே பாலிட்டியில் இம்பார்ட்டன் என்னென்ன ஷெடியூல்ஸ், அந்த ஷெடியூல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்தியன் பாலிட்டியில் ஷெடியூல்ஸ் அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஒன்று பார்ப்போம். என்ன ஃபார்ம் பார்க்க போகிறாங்கன்னா, US R S 43, ஆரில் ஏ பெருசாக இருக்கணும், ஆர்இ சிறுசாக இருக்கணும், பிரைம் மினிஸ்டர். அப்போ இதில் என்ன எழுதி போட்டுருக்குன்னா, US R S 43 பிரைம் மினிஸ்டர். இதில் யூ ஃபார் என்ன கேட்டிங்கன்னா, யூனியன் இட்ஸ் டெரிட்டரி.
எப்போதுமே முதல் பகுதி அதனுடைய எல்லையை பற்றி சொல்லுவாங்க, அதான் யூனியன் டெரிட்டரி. இந்தியா பொறுத்த வரைக்கும் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. ரெண்டாவது பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சேலரி, யார் யாருக்கு என்னென்ன சேலரி, ஸ்பீக்கருக்கு எவ்வளோ சம்பளம், டெப்டி ஸ்பீக்கருக்கு எவ்வளோ சம்பளம், அப்படியே ரெண்டாவது அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டாவது பார்ட் வந்து சேலரி. மூணாவது பார்ட் என்னென்னா ஓத், ஓத்துனா பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் பண்ணிக்கிறது இந்தியா அரசமைப்பு வந்து எழுதப்பட்ட திட்டம். அப்போ யார் யாருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, பிரைம் மினிஸ்டருக்கு யார் பண்ணி வைக்கிறாங்க, ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு யார் பண்ணுறாங்க, அது மூணாவது அட்டவணை. நாலாவது அட்டவணை பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட் அலகேஷன், ராஜ்யசபா சீட்டு அலகேஷன். மொத்தம் 250 ராஜ்யசபா சீட் இருக்குது. அதான் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ஸ்டேட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு 2 செனட் உறுப்பினர் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அலகேட் பண்ணும் தேவை கிடையாது. நம்ம இது பேஸ்ட் ஆன் பாப்புலேஷனால் பாப்புலேஷன் படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 31 எம்பி இருப்பாங்க, தமிழ்நாட்டில் 18 எம்பி இருப்பாங்க ராஜ்யசபா எம்பி. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்காங்க நாலாவது அட்டவணில் அலகேட் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது அட்டவணை என்ன, ஷெடியூல் ஏரியா. அப்போ மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி வந்து ஷெட்யூல் ஏரியாங்க. இது யார் டிக்ளேர் பண்ணுவா, யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவா, யார் கண்ட்ரோல் பண்ணால் ஃபுல் பை யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது எந்த பகுதியும் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் ஏரியாலேயே அதே இந்த இது ரெண்டும் ஒரே பார்ட்டு தான். இந்த ஷெட்யூல் ஏரியாவில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 4 ஸ்டேட்டுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஒரு கோடு வீடு என்ன வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர். ஏ ஃபார் அஸ்ஸாம், டி ஃபார் திரிபுரா, எம் ஸ்கொயர். எம் வந்து ரெண்டு தடவை வரணும், மேகாலயா மிசோரம். மணிப்பூர் வரக்கூடாது, ஏடிஎம்ங்கிறது மணி எடுக்கிற இடம், ஆனால் மணிப்பூர் வரக்கூடாதுன்னு நான் வச்சுக்கிடுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஆறாவது அட்டவணை பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர். ஏழாவது த்ரீன்னு போட்டிருக்கோம். இந்த த்ரீ மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எல் கியூப், அதான் 3 எல். முதல் எல் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. ரெண்டாவது எல் என்னன்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ். மூணாவது எல் என்னன்னு கேட்டிங்கன்னா லேண்டு ரீஃபார்ம். அப்போ வந்து முதையல். அப்போ வந்து இது வந்து ஏழாவது அட்டவணை, இது எட்டாவது அட்டவணை, இது ஒன்பதாவது அட்டவணை. அப்போ முதல் எல் என்னங்கன்னா லிஸ்ட்டு, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அப்போ மத்திய பட்டியல், மத்திய பட்டியல் நமக்கு 100 இருக்குது, மாநில பட்டியல் நமக்கு 61 இருக்குது, பொதுப்பட்டியல் கான்கரன் லிஸ்ட் 52. அப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல்னா மத்திய அரசு மட்டும் சட்டம் ஏற்றும், மாநில பட்டியல்னா மாநில அரசு மட்டும் சட்டம் ஏற்றும், பொதுப்பட்டியல்னா மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம். அடுத்து லாங்குவேஜ், இந்தியாவில் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எட்டாவது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. அந்த 22 மொழிகளை பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது. அடுத்து ஒன்பதாவது லேண்ட் ரீஃபார்ம். இந்த லேண்ட் ரீஃபார்ம்ங்கிறது ஒன்பதாவது அட்டவணை. இந்த லேண்ட் ரிஃபார்ம்னா ஜமீன்தார் சிஸ்டம், லேண்டு சம்மந்தமாக கொண்டுவரக்கூடிய, லேண்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய சட்டம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய இடம் கேட்டால் ஒன்பதாவது இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா 10th ஏ ஆண்டி டிஃபெக்ஷன், கச்சித்தாவல் தடைச்சட்டம். கச்சித்தாவல் தடைச்சட்டம் இதுதான் வந்து ஆண்டி டிஃபெக்ஷன் லா, கச்சித்தாவல் தடைச்சட்டம். ஒரு கட்சியை சொல்லி ஓட்டு எடுத்துகிட்டு இன்னொரு கட்சிக்கு மாறினா அவைத்தலைவர் வந்து அந்த பதவியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவார். இதை நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம், கட்சி தகவல் தடை சட்டம். அடுத்தது 11 வந்து பி ஃபார் என்னென்னா பஞ்சாயத்து, எம் ஃபார் என்னென்னா முனிசிபாலிட்டி. இது 12th. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒரு சின்ன கோடு வருது தான். இதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ வந்து USR5S43R பிரைம் மினிஸ்டர். அப்போ USR S43R பிரைம் மினிஸ்டர், யூ ஃபார் யூனியன் டெரிட்டரி, எஸ் ஃபார் சேலரி, ஓ ஃபார் ஓத், ஆர் ஃபார் ராஜ்யசபா, எஸ் ஃபார் ஷெட்யூல் ஏரியா. அடுத்தது 4 ஸ்டேட்டு, ஏடிஎம் ஸ்கொயர். அடுத்து 3L, ஏன்னா 3 மீன்ஸ் 3L, லிஸ்ட்டு 7th. அடுத்து லாங்குவேஜ் 8th, லேண்ட் ரீஃபார்ம்ங்கிறது 9, 10 கட்சி தகவல் தடை சட்டம், 11 பஞ்சாயத்து, 12 என்னங்கிறீங்கன்னா முனிசிபாலிட்டி. இது நம்ம ஒரு சின்ன ஃபார்மில் படிச்சிருக்கோம், திரும்ப திரும்ப நீங்கள் இதை பார்த்துட்டே இருந்தால் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன கோடு தான், இது கூட மறக்கிறதுக்கு லைட்டாக இப்போ மட்டும் வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்பர் படி நியூமெரிக்கலி ஞாபகிக்கிறது மறக்கவே மறக்காது. அந்த நியூமெரிக்கலி எப்படி ஞாபகிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ லைட்டாக பார்ப்போம். மொத்தம் 12 அட்டவணை இருக்குது என்ன, அதில் முதல் அட்டவணை
முதல் அட்டவணை முதல் பார்ட்டு முதல் ஆர்டிகல் எல்லாமே யூனிட் ஸ்டேட் இருக்குது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அதனால் முதல் இது வந்து எப்போதுமே முதல் பார்ட்டாக இருக்கட்டும், முதல் ஆர்டிகலாக இருக்கட்டும், முதல் ஷெட்யூலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். ரெண்டாவது அட்டவணை வந்து சேலரி. சேலரிங்கிறது நம்ம ஒரு கோட் வேர்டு என்ன வச்சுருக்கோன்னா, இந்த காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சம்பாதிச்சா தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அப்போ டபுள் சேலரி, அப்போ டபுள்ங்கிறது சேலரி. மூணாவது அட்டவணை என்னன்னு கேட்டிங்கன்னா, மூன்று கடவுள், ஏன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன், மூணு கடவுள் முன்னாடி நம்ம வந்து பதவிப்பிரமாணம் எடுத்துக்கிறோம், ஓத். இப்போ மூன்றுங்கிறது பதவிப்பிரமாணம். நாலுங்கிறது ராஜசபா, இதில் வந்து நம்ம எதை வச்சுக்கிறோம், ராஜா வச்சுக்கிறோம். ராஜாவுக்கு நான்கு திசையிலையும் ஆள் இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்து அஞ்சாவது என்ன கேட்டிங்கன்னா, ஷெட்யூல் ஏரியா ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்கள்ங்கிறது பஞ்சபூதத்தோட இசைந்திருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கிடணும். பஞ்சபூதன்னா நமக்கு தெரியும், அப்போ பஞ்சபூதத்தோட இயற்கையாக வாழக்கூடிய மக்கள் தான் மலைவாழ் மக்கள். அப்போ அஞ்சுங்கிறது மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. ஆறு, ஆறுங்கிறது அதர் ஸ்டேட்ஸு, ஏடிஎம் ஸ்கொயரு, ஏடிஎம்மில் பணம் ஆறு மாதிரி வருதுன்னு வச்சுக்கிடுங்க. ஏழு பட்டியல், இல்லை மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இருக்குது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்பவும் ஏழரை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஏழுங்கிறது லிஸ்ட்டு. எட்டு லாங்குவேஜ், அப்போ வந்து எட்டு பட்டு பட்டு பட்டுன்னு பேசுகிறோம், மொத்தம் 22 மொழிகள் இருக்குது. ஒம்பது லேண்ட் கேஸ், இப்போ நமக்கு வந்து இந்த பெரிய பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் 9 தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுடைய கார் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா 9 தான் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிலம் வச்சுருப்பாங்க, தான் பணக்காரங்க. அப்போ 9ங்கிறது லேண்டு. 10 ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சித்தாவல் தடைச்சட்டம், பணம் 10 செய்யும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பணம் 10 செய்யுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, பணம் கொடுத்தா ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு தாவிடுவாங்க ஞாபகம் வச்சுருங்க. அப்போ வந்து பணம் 10 செய்யும். 11, இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு செஷன் வந்து கொஷின் அவர் தான், 11 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 11 மணிக்கு பார்த்திங்கன்னா கொஷின் கேட்கும்போதே பஞ்சாயத்து ஆரம்பிச்சதுன்னு நான் வச்சுருங்க. அப்போ 11ங்கிறது பஞ்சாயத்து. 12, நம்ம பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு முனி அடிக்கும்னு நினைப்பாங்க, இந்த இடத்துல 12 மணிங்கிறது முனிசிபாலிட்டி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சுரேஷ், ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.